ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சவால் விட்டு சொல்கிறேன் கண்மணியே, இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் ஒன்று உனக்கு நடக்கப் போகிறது. இந்த சாயின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? நம்பிக்கை என்றால் முழுவதுமாக கேள். சாயின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் கேட்கவே வேண்டாம். நீ தட்டி விட்டுட்டு சென்று கொண்டே இரு. நம்பினால் மட்டும் கேள். இது உனக்கான பதிவு என்று தெரிந்தால் மட்டும் கேள். ஆம் தங்கமே, முடியாததை முடித்து காட்டி அதிசயங்கள் பலபுரியும் சாயி உன் வாழ்வில் உண்டு என்பதை மட்டும் நீ மறக்க கூடாது. என்னை நம்புகிறாய்தானே? எந்த காரியத்தை நீ தொட்டாலும் என்னை நினைத்து கொண்டு, இந்த சாயப்பாவை நினைத்து கொண்டு செய். நிச்சயமாக காரியம் அனைத்தும் வெற்றியாக முடியும் தங்கமே. என் செல்வமே, வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து வந்த உன் வாழ்வில் இன்று இரவோடு இரவாகவே கஷ்டத்திற்கு முடிவு கட்டப் போகிறேன். இந்த சாய், இனி உன் வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளும் மாறப்போகிறது. துன்பங்கள் நிறைந்த உன் நினைவுகள் இன்பத்தை சுமக்கும் நினைவுகளாக மாறப்போகிறது. இனி பார், உன் வாழ்க்கை இன்பம் நிறைந்ததாக மாறும். செல்வமை, கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து உன் வாழ்வில் சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறேன். இந்த சாயி, நான் சொல்வதெல்லாம் இன்று இரவோடு இரவாகவே நிகழத்தான் போகிறது. செல்வமே, ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, அறிதலை விட புரிதல் தான் மிகவும் ஆழமானது. உன் சாயி என்ன சொல்கிறேன் என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கோ. போராடி கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி என்பதை மனதில் வச்சுக்கோ தங்கமே. இத்தனை காலமாக போராடி போராடி வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ எதிலும் மிகப்பெரிய அளவில் தோல்வியை பார்க்கவில்லை. எல்லாவற்றையும் நீ சாதனைகளாக மாற்றத்தான் போகிறாய். நீ எடுத்த முயற்சிக்கு, நீ செய்த முயற்சிக்கு முன்னால் கேள்விகளும் கிண்டல்களும் துரோகங்களும் அவமானங்களும் சோகங்களும் காயங்களும் எல்லாமே தோற்று போய் மடிய போகிறது. உன்னுடைய தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் வெற்றிகரமாக உனக்கு நிறைவேறப் போகிறது என்று. நல்லதை மட்டும் செய்யும் குணம் கடவுளுக்கு மட்டுமே உள்ளது என்பதை மட்டும் நினைக்காதே. என் பிள்ளையான உனக்கும் இருக்கிறது. எல்லோருக்கும் நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளை தானே. அன்புக்கு இதை எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து கொள். தகுதியை பார்த்து நீ அன்பை செலுத்தாமல் எல்லோருக்கும் அன்பை கொடு. அளவான அன்பை அதிகமாக கொடுத்துப்பார். ஆசையை தூண்டிவிட்ட உன் மனதுதானே தவறு செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கை என்பது மிகவும் சுவராசியமானது. இதனால் வரை நீ அனுபவித்த வழியும் வேதனைகளும் ஏற்பட்ட கஷ்டங்களும் தான் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பலத்தை கொடுத்து உன்னை தைரியசாலியாக மாற்றப் போகிறது, மாற்றிக்கொண்டு உள்ளது என்றுதான் சொல்லணும். உனக்கான வாழ்வில் வெற்றியை தரப்போகிறது என்பதைத்தான் நான் சொல்லணும். வேதனைகள் இல்லாமல் யாருக்கும் வாழ்க்கை சாத்தியமாகாது தங்கமே. வேதனைகளை அனுபவித்த ஒரு வாழ்வில் இப்போது ஒரு முற்றுப்புள்ளி உனக்கு வைக்கப் போகிறேன். வாழ்க்கையில் கல்வி அறிவை விட மற்றவர்கள் மூலமாக உனக்கு கிடைத்த அனுபவம் தான் அதிகம். அந்த அறிவு தான் உனக்கு அதிகம். அந்த அனுபவம் தான் இனி உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறது. தள்ளாடும் வயது வரும் முன்னாவே உனக்கென சிறிதளவு சேர்த்துக்கொள். அப்போதுதான் நீ தனியாக விடப்பட்டாலும் தவறாமல் தன்மானத்தோடு தலை சிறந்து வாழலாம். அன்புக்காக யாரை நோக்கியும் வராதே, யாரை நோக்கியும் தேடாதே. அன்புக்காக இயங்குபவர்களும் இந்த உலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட உறவுகளோடு சேர்ந்து வாழ பழகு. உன் அன்பை விரும்புபவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அதை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் பழகு. அளவுக்கு மீறிய பாசம் கூட சில நேரங்களில் உன் கண்களை மறைத்து விடுகிறது. அது மனிதர்களை முட்டாளாக்கும் என்பதை யோசித்து சிந்தித்து செயலாற்ற கற்றுக்கொள் தங்கமே. நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு நொடியும் காகிதமாய் போய் விழுந்து விடக்கூடாது. விதையாக விழுந்து மீண்டும் உழைத்து வர வேண்டும் என்பதை உறுதியாக வச்சுக்கோ. இதை வைராக்கியமாக எடுத்துக்கோ. நீ செய்யும் காரியத்தை விமர்சிப்பதற்கு ஒரு கூட்டமே இருக்கும். அந்த கூட்டம் கைகொட்டி சிரிக்கும். ஆனால் அவர்கள் வந்து
அப்படிப்பட்டவர்கள் அல்ல, எப்படிப்பட்டவர்கள் அல்ல. தான் காரியங்களை செய்யவும் மாட்டார்கள், அடுத்தவர்களை செய்யவும் விடமாட்டார்கள். ஆனால் யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது தான் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவர்களை கடந்து விட்டு சென்று கொண்டே இரு, பின்னால் திரும்பி பார்க்காதே. நீ பின்னால் திரும்பி பார்க்காத வேளையில் அவர்கள் வாளை சுருட்டி கொண்டே இருக்க மாட்டார்கள். அவர்கள் பின்னோக்கி யார் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இழிவாக பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் பாதை அதுதான், நீ அந்த பாதையை கடந்து நீ முன்பாக சென்று கொண்டே இரு. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் முன்பாகவே உனக்கு வழி கிடைத்துவிடும். உன் வாழ்க்கை அனைத்தையும் உனக்கு உணர்த்திவிடும். தங்கமே, தூக்கி எறியப்படும் தருணங்களில் தான் பிறர் மனதில் நாம் எந்த இடத்தில் இருந்தோம் என்று உனக்கு யோசிக்க தோன்றும். அதைத்தான் நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். அப்புறம் என்ன தேவை முடிந்ததும் உன்னை தூக்கி எறிந்து விடுவார்கள். தங்கமே, நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன், இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும். அதனை உனக்கு நடத்தி தர வேண்டும் என்று இந்த சாயி முடிவெடுத்துத்தான் வந்திருக்கிறேன். அதனால்தான் நீ இதை கண்ணில் பார்த்தாய். எப்பொழுதுமே மனக்கசலத்தில் இருக்கிறாய் தானே, எதையோ பறிகொடுத்தது போலவே எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கடந்து செல்வதை உனக்கு மிகப்பெரிய போராட்டமாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் இந்த நாள் விடியலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று உன் மனது உள் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. உனக்குள் நம்பிக்கை உறைந்து விட்டதா? இந்த சாயியை நினைச்சுக்கோ. என் சாயிருக்க எனக்கென்ன பயம், நான் அவரிடம் விட்டுவிட்டேன் அனைத்தையும் என்று நினைத்து உன் காரியத்தை நீ செய், நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் பின்னாடியே வந்து நான் பார்த்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன், உனக்கு நான் செய்ய மாட்டேனா? நீ எதிர்பார்த்த நாள் உன் வாழ்க்கையில் என்று என்பதை நீ நினைத்துதானே கொண்டு கொண்டிருக்கிறாய். நினைச்சுக்கிட்டே இரு, திடீர் என்று நடந்து உன்னை எதிர்பாராத அதிசயத்தில் ஆழ்த்த வைக்கும். அப்போது பார், உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும். அனைத்திலுமிருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவேன். இந்த நம்பிக்கை மட்டும் உன்னிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். தங்கமே, நீ என் செல்வ குழந்தை. தங்கமே, அப்படி இருக்கும்போது எப்போதுமே உன்னை மற்றவர்கள் முன் அவமானப்படுத்த விடமாட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் ஒன்று சொல்லட்டுமா தங்கமே? கர்மா என்பது உனது எண்ணங்கள் தான். நீ அடுத்தவர்கள் மேல் நல்ல அன்பான எண்ணங்களை வைத்திருந்தால் அந்த நேர்மறை எண்ணங்கள் உனக்கு வேறேதும் வழி இல்லாமல் சாதகமாக திரும்பி வரும். மாறாக அடுத்தவர் மேல் கெடுதலான எண்ணங்களை உள்ளே விதைத்தால் அதே எண்ணம் உன்மேல் கெடுதலான வழியில் திரும்பவும் வந்து சேர்ந்துவிடும். நான் சொல்வதை புரிந்து கொள்கிறாய் தானே? நீ எதை தேடுகிறாயோ அதுவே கிடைக்கும், நீ எதை நினைக்கிறாயோ அதுவே நடக்கும். எனவே என் பிள்ளையான நீ நல்லதை தேடு, நல்லதை சிந்தித்து விடு, நல்லது நடக்கும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.